மகிஷாசுர மர்த்தினி குகை கோவிலை பார்த்துட்டு நாங்கள் மேலே போய் பார்க்க போகிறது உலக்கண்ணீஸ்வரர் சிவன் கோவிலை தான். இந்த குன்று மேலே இருக்கிற ஈஸ்வரனை பார்க்க இந்த கல்படியில் மேலே ஏறினோம். மேலே இருந்து பார்க்கும்போது மாமல்லபுரம் மட்டும் இல்லை, தூரத்தில் இருக்கிற இந்த கடலும் ரொம்பவே அழகாக தெரியுது. பல்லவர்கள் காலத்தில் இந்த கோவிலோட மேற்புறத்தில் நெருப்பு பற்ற வைத்து அது மூலமாக கிடைக்கக்கூடிய வெளிச்சம் கடலில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு இந்த இடம் கலங்கரை விளக்கமாக இருந்ததுன்னு சொல்லப்படுது. கோவில் பூட்டப்பட்டு இருந்ததால் உள்ளே போய் பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 12 தடவைக்கு மேலே இந்த கோவிலுக்கு வந்திருந்தாலும் இதுவரை உள்ளே போய் பார்க்கவே முடியல. சிவபெருமானை முதன்மையாக கொண்ட இந்த கோவிலை வெளியிருந்து எட்டி பார்க்கும்போது கருவறை எதுவும் இருந்த மாதிரி தெரியலை. சுற்றுச்சுவர்களில் நிறைய சிற்பங்கள் இருந்தாலும் கருவறையும் வேற எந்த ஒரு சிற்பங்களும் உள்ளே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே என்னதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக தான் இருந்தது. இவ்வளோ பெரிய கோவிலில் உள்ளே இருந்தது நாம் வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு உலக்கை தான். கோவில் வாசலில் இருந்து பார்க்கும்போது இரண்டு தூண்கள் மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியறதில்ல. கொஞ்சம் மேலே ஏறி பார்க்கும்போது தான் உள்ளே இருக்கிற உலக்கை நல்லாவே தெரிஞ்சது. ஒருவேளை உலக்கையை கடவுளாக வழிபட்டு இருப்பாங்களோ, அதனால தான் இந்த ஈஸ்வரர் உலக்கண்ணீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்திருக்குமோ அப்படின்னு யோசித்தோம். இந்த கோவில் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்டதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. வெளிர் சாம்பல் நிற கற்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. கோவிலோட விமானம் திராவிட கட்டிடக்கலை பாணியில் இருக்குது. இந்த கோவில் வாசலில் இரண்டு துவாரபாலர்கள் சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. கோவிலோட வெளிப்புற சுவர்களில் நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. தூண்களோடு சேர்ந்து இருக்கிற மாதிரியான இந்த சிற்பம் சிவன் காலனை கொள்வது போன்ற சிற்பம் தான். தெற்கு பக்கமாக இருக்கிற இந்த சிற்பம் மரத்தோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. மேற்கு பக்கம் கயிலை மலை மீது சிவனும் பார்வதியும் அமர்ந்த நிலையில் இருக்க ராவணன் அந்த மலையை அசைக்க முயற்சிப்பது போல மற்றொரு சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. கோவிலோட உள்ள கருவறை இல்லை, எந்த சிலையும் இல்லை. ஆனால் மேலே ஏறி பார்க்கும்போது ஏதோ ஒரு கம்பா இல்லை அது உலக்கையா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த கோவில் உலக்கண்ணீஸ்வரர் அல்லது உலைக்கண்ணீஸ்வரம், அதாவது நெற்றியில் தீக்கண்ணையுடைய சிவன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். உண்மையிலேயே மேலிருந்து பார்க்கும்போது மாமல்லபுரத்தோட அழகு மட்டும் இல்லை, பல்லவர்கள் காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற கற்பனை எண்ணம் தான் இந்த காத்தில் கலந்து வந்ததுனே சொல்லலாம். உலக்கண்ணீஸ்வரர் கோவிலை பார்த்துட்டு நாம் கீழே இறங்கி வரும் பொழுது இடதுபுறமாக இருக்குது இந்த குகை கோவில். உள்ளேயும் வெளியேயும் சிற்ப அலங்காரங்கள் எதுவும் இல்லாமல் மிக எளிமையாக இருக்கிற இந்த குகை கோவில் தர்மராஜ மண்டபம்னு சொல்கிறாங்க. இந்த குகை கோவில் தான் மாமல்லபுரத்தில் இருக்கிற எல்லா குகை கோவிலை விட ரொம்பவே பழமையானதுன்னு சொல்கிறாங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். இங்கே இருக்கிற தூண்களில் சதுரம், மேலே எண்பட்டை, அதுக்கு மேலே சதுரம்னு செதுக்கியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இதுபோல் சாதாரணமாக செதுக்கப்பட்ட இந்த தூண்கள் காலப்போக்கில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகளோட அழகாகவே செதுக்கியிருக்காங்க. இந்த கோவில் நடுவில் இருக்கக்கூடிய கருவறையோட வெளிப்புறத்தில் துவார பாலகர்கள் சிலையை செதுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கீழே இருந்து மேலே பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பாறைக்கல் விழுகிற மாதிரி தெரியுது. முற்றுபெறாத குகை கோவில் தான் இந்த தர்மராஜா மண்டபம். தர்மராஜா மண்டபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வழியை நாம போகும்போது மற்றொரு முற்றுபெறாத மண்டபம் தெரியுது. கலங்கரை விளக்கத்தோட பின்புறத்தில் இருக்கிற இந்த முற்றுபெறாத பாறையை பார்க்கும்போது இங்கேயும் ஒரு கோவில் அமைக்க முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு தோணுது.
இதோ இந்த பாறையோட மேற்புறத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு வடிவத்துல கோவிலோட விமானத்தை செதுக்க முயற்சி செய்யப்பட்டு பாதியிலேயே நிறுத்தியிருக்காங்க.